ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாஸ்து மீனை பற்றி பார்க்க போகிறோம். வாஸ்து மீன் வந்து எதுக்காக வீட்டில் வச்சுருக்காங்கன்னா, லக்குக்காக வச்சு வளர்த்துறாங்க. இந்த மீன் ஃபஸ்ட்டு மலேசியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஊர்களுக்கு வர ஆரம்பிச்சது இந்த மீன். இது மேல், அதாவது ஆண் மீனுக்கு மட்டும்தான் இந்த தலையோடைய ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் மாதிரி பெரிய சைஸில் இருக்கும். இதுதான் லக்குன்னு சொல்கிறாங்க இந்த பாலை. இந்த பால் வந்து இந்த சைஸ்லேயே இருக்காது, இன்னும் பெரிய சைஸில் வளரும். இந்த பால் எவ்வளோ பெருசாக வளருதோ அவ்வளோ லக்கு நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறாங்க. அதனால இந்த மீனை வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்துறாங்க, நிறைய பேர் வளர்த்திட்ருக்காங்க. இந்த மீன் வந்து நீங்களும் வாங்கி வச்சு வீட்டில் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் தரேன், கான்டாக்ட் நம்பர் ஓனரோடது. நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மீனும் தனியாக தான் இது செப்பரேட்டாக அடைச்சி வச்சுருக்காங்க. இதனுடைய ஃபுட்டு பார்த்திங்கன்னா ப்ரானோட பொடி. இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. இது முட்டை வச்சுருக்குது அந்த பிளேட்டில் வச்சுருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அது ரொம்ப உள்ளே இருந்துச்சு. இதுவும் மேல் ஃபீமேல். இது ரெண்டும் வச்ச முட்டையை வந்து என்ன பண்ணாங்கன்னா, தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு பாக்ஸில் தண்ணிக்குள்ளே வச்சுருவாங்க, பிளேட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அது, இந்த ரெண்டு மீனும் வச்ச முட்டை. இதையே வந்து 48 hours, அதாவது 2 நாள் இந்த முட்டையை அப்படியே தண்ணியில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த முட்டை வெடித்து நமக்கு மீன் வந்து, குட்டி மீன் வந்து வெளியில் வரும். அது வரைக்கும் அதை பத்திரமாக சேஃபாக வச்சுருப்பாங்க, டச் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இது நிறையா கலர் கலராக இந்த மீன் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த மீன் பார்த்தீங்கன்னா வெடித்து வெளியில் வரும்போது அந்த முட்டை ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா தான் அது பெருசாகும். 6 நாளுக்கு அப்புறமா தான் அந்த மீனுடைய வளர்ச்சியே இருக்கும், அப்போ தான் நம்ம கண்ணுக்கே தெரியும் அந்த மீன். அதுக்கப்புறமா தான் அந்த மீன் வந்து ஃபுட்டு எடுத்துக்கும். இப்போ நான் அந்த மீனை உங்களுக்கு காமிக்கிறேன். முட்டையிலேருந்து வெடித்து 6 நாள் ஆன மீன் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்ட்டு. இது நான், எனக்கு கண்ணுக்கே தெரியலை, நான் பார்க்கும்போது நல்லா பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கிறாங்க. குட்டியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது, தெரியவே இல்லை இந்த சைஸு. இதனோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா ப்ரானோட பொடி தான் இதனோட ஃபுட்டு உள்ளே போட்டிருக்காங்க. 6 நாளுக்கு அப்புறமா தான் இது சாப்பிடவே ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், நமக்கு தெரியவே இல்லை கண்ணுக்கு. அது மூவ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மீன். அதுக்கப்புறம் இதை செப்பரேட்டாக ஒரு பவுல், ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், அது செப்பரேட்டாக இருக்குது. தனியாக ஒரு இதில் வந்து இந்த குட்டி மீன்களை மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மீன் வந்து வளர்ந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இதனோட அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், இதுதான் அடுத்த ஸ்டேஜ். இந்த மீன் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கலர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த மீனுடைய சேஞ்சஸ் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இங்கே பாருங்கள், இது ஸ்னேக் மீனுன்னு சொல்கிறாங்க. ஸ்னேக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதனுடைய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மீன் தான் இதனோட ஃபுட்டு. இந்த மீனை, அந்த மீனை வந்து உள்ளேயே வந்து பாக்ஸ்லேயே போட்டுடுறாங்க. அது எப்போ வேணுமோ அது வந்து அது சாப்பிட்டுக்குது. குட்டி குட்டி மீன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு, ஸ்னேக் மாதிரி. இதனோட ஃபுட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, உங்களுக்கு தெரியுதா?
இங்கே பாருங்கள் இந்த மீனுங்க தான் இதனுடைய ஃபுட்டு, இது உள்ளேயே போட்டாங்க. அது வந்து அது வேணும்போது சாப்பிட்டு தேங்க்யூ.